பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்த தேவன். என்ன ஆதாரம் பிரதர்? எங்களுக்கு அதுதான் தெரியல. பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறான்னு தெரியலையே. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் தான், பரிசுத்தம் தான். ஏன்னா அந்த ஆவியானவருக்கு பேர் என்னங்க? பேரே பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதற்கு வேற எந்த அடையாளத்தையும் நாம பார்க்க வேண்டாம். பரிசுத்தத்தை மட்டும் ஏன் நம்ம அடையாளமா வைக்க மாட்டோம்? வேற எல்லாத்தையும் அடையாளமா வச்சிருக்கிறோம், அதை மட்டும் ஏன் அடையாளமா வைக்கிறது இல்ல? நல்லா கவனிங்க, மற்ற எதை வேணாலும் அடையாளமா வைத்து நம்மை நாமே வஞ்சிக்க முடியும். இந்த ஒன்றை மட்டும் நம்மை நாமே வச்சு வஞ்சிக்க முடியாது. அதனால என்ன பண்றோம்னா, அந்த அந்த ஒரு காலத்தை அந்த ஒரு இடத்தையே தூக்கி அப்படி உரமா போட்டுறோம். கரெக்டா? இது வாகனம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் வைக்கலாம் தெரியுங்களா? நிறைய வைக்கலாம். ஆனா அடிப்படையா வாகனங்கிறது அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, வாகனம் என்ன செய்யணும்? ஓடணும். அதுதானே வாகனம். நீங்க பாருங்க, பழைய மார்க்கெட்ல போங்க, அங்க பாத்தீங்கன்னா சக்கரம் இருக்காது. பேனட்டை திறந்தீங்கன்னா இன்ஜினே இருக்காது. பழைய மார்க்கெட்ல வெறும் கதவு இருக்கும், ஸ்டியரிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? வாகனம் தான். ஆனா உள்ள ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் காலியா இருக்கும். ஏன்னா பழைய மார்க்கெட்ல அது ஸ்கிராப்புக்காக போடக்கூடிய ஒண்ணு. அப்ப வாகனம்னா என்ன சொல்லலாம்னா, அது கதவு இருக்குங்க, ஸ்டியரிங் வீல் இருக்குங்க, அது இருக்குங்க, இது இருக்கு. இல்ல, வாகனம் என்று சொல்லுவதனுடைய அடிப்படை ஒண்ணு. இது எதையுமே பார்க்கல. ஓடுச்சுன்னா வாகனம், அது போச்சுன்னா அவ்வளவு. சிம்பிளா புரிந்து கொள்ளலாம் அல்லவா? ஏன்னா ஓடாமல் எத்தனையோ வாகனங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் என்று சொல்லப்படுவது இந்த ஒரு சிம்பிளான இதை யாருமே பார்க்கறது இல்லை. மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு.